يا لغتي عربية حسبي بأنك منطقي وبياني، عربية قلبي وروحي. إن الحمد لله، الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، صلى الله على سيدنا وحبيبنا وشفيعنا وقرة أعيننا مولانا محمد صلى الله عليه وسلم، وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. قل إنما أنا بشر مثلكم يوحى إلي أنما إلهكم إله واحد، فمن كان يرجو لقاء ربه فليعمل عملا صالحا ولا يشرك بعبادة ربه أحدا. صدق الله مولانا العلي العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: من أحب لقاء الله أحب الله لقاءه، ومن كره لقاء الله كره الله لقاءه. صدق رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியமான அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவை அஞ்சி பயந்து தக்வா கொண்டு அல்லாஹுடைய ஏவல்களை எடுத்து அல்லாஹுவினால் விளக்கப்பட்டவைகளை முற்றுமுழுதாக தவிர்ந்து விலகி ஒதுங்கி நடந்து கொள்ள வேண்டும் என்று முதன் முதலாக அடியனுக்கும் அவ்வாவே தாங்கள் அனைவர்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு இந்த உலகத்துடைய வாழ்க்கையிலே ஒரு குறுகிய கால வாழ்க்கையுடைய ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறார். உலகத்துடைய வாழ்க்கை இது நிரந்தரமாக வாழ்வதற்காக கொடுக்கப்பட்ட வாழ்க்கை அல்ல, மாற்றமாக நிரந்தரமான ஒரு வாழ்க்கையை மிக அழகானதாக தயாரித்துக் கொள்வதற்காக கொடுக்கப்பட்ட வாழ்க்கை. தரப்பட்டிருக்கக்கூடிய வாழ்க்கை சொற்ப கால வாழ்க்கை, குறுகிய கால வாழ்க்கை. எந்த நிமிடம் எந்த வினாடி மவுத் எங்களை வந்து பிடித்துக் கொள்ளும், மவுத்தை சந்திக்க வேண்டியதாக இருக்கும் என்று சொல்வது எங்களுக்கு யாருக்கும் தெரியாது. மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வே நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல பல ஆயத்துகள்ல சொல்லி காட்டுறான், மவுத்துக்கு உங்களை தயாராக வச்சுக்கோங்க. இந்த உலகத்துடைய வாழ்க்கையில நீங்க வாழ்றீங்க, உலகத்துக்காக வாழ வானம், உலகத்திலே மதி மயங்கி போக வானம், உலகத்துக்காக உள்ளங்களை ஈர்க்க வானம், உலகத்திலே நீங்கள் மூழ்கி போக வானம். உலகத்துடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு வினாடியும் அல்லாஹுடைய உண்மையான ஒரு அடிமை எப்படி வாழ வேண்டும் என்று சொன்னால், இந்த வினாடி எனக்கு மௌத்து வந்து விடலாம், அடுத்த வினாடி நான் அல்லாஹ்வை சந்திப்பதற்காக சென்று விடலாம் என்று சொல்லக்கூடிய மௌத்துடைய சிந்தனையோடு வாழ வேண்டும். அல்லாஹ் அதைத்தான் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், லிகுல்லி உம்மத்தின் அஜல். ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் மரணம் இருக்கிறது, ஒவ்வொருவரும் அந்த அஜல் அந்த தவணை ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. அந்த அஜல் தவணை வந்துவிட்டால் இதா அஜலுஹும்
அவர்களுடைய தவணை நேரம் வந்துவிட்டால் فلا يستأخرون ساعة ولا يستقدمون ஒரு நொடிப்பொழுது முற்படுத்தப்படவும் மாட்டாது பிற்படுத்தப்படவும் மாட்டாது. உரிய நேரத்திலே அவர்களுடைய உயிர் உடலை விட்டு கலக்கப்படும். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், ஐனமா தகூனூ நீங்கள் எங்கிருந்தாலும், ஐனமா தகூனூ நீங்கள் எங்கிருந்தாலும், யுதரிக்குமுல் மௌத் மௌத் உங்களை வந்து சந்திக்க கூடியதாக இருக்கிறது. மேலானவர்களே மேலானவர்களே, மௌத்து இருக்கக்கூடிய இடத்தை நோக்கி மனிதன் போகணும் என்று தேவையில்ல. எனக்கு ஒரு சாமானம் வாங்கணும், கடையை நோக்கி நான் தான் பயணிக்கணும். எனக்கு வீட்டுக்கு கறிப்புளி சாமானங்கள் வாங்கணுமா, அந்த அந்த மரக்கறி கடைக்கு, அந்த மாமிச கடைக்கு, அந்த சில்லறை கடைக்கு, அந்த பிடலை கடைக்கு, அல்லது அந்த அந்த ஏதோ ஒரு பொருளை வாங்க வேண்டுமாக இருந்தால் அந்த கடையை நோக்கி நான் பயணித்து போகணும், அங்கிருந்து சாமானத்தை நான் பெற்றுக்கொள்ளணும். மேலான சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மௌத் எப்படி வச்சிருக்கிறான் தெரியுமா? உங்களுக்கு மௌத்தா போகணுமா, நீங்க மௌத் இருக்குது இந்த இடத்துல, நீங்க அங்க போனா நீங்க மௌத்தாகுவீங்க, அப்படி வச்சில்ல. மாற்றமாக அல்லாஹ் சொல்றான், ஐனமா தகூனூ நீங்க எங்கிருந்தாலும், நீங்க எங்கிருந்தாலும், யுதரிக்குமுல் மௌத் மௌத் உங்களை வந்து சந்திச்சு விடும். அதை விட்டு உங்களால் தப்பிச்சு கொள்ள முடியாது. விரோதிகளை விட்டு பாதுகாப்பு அடைவதற்காக பலமான ஒரு கோட்டைக்குள்ளால் வலவு குந்தும் பலமான ஒரு கோட்டைக்குள்ளால் நீங்கள் பதுங்கி ஒளிஞ்சு கொண்டிருந்தால், மேலானவர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சொல்றான் மௌத்து உங்களை வந்து சேர்ந்து. அல்லாஹ் குர்ஆன்ல இன்னொரு ஆயத்துல சொல்லி காட்டுறான், யா ரசூலல்லாஹ் மக்களுக்கு சொல்லுங்க, குல் இன்னல் மௌத்தல்லதீ தஃபிரூனா மின்ஹு நீங்க எந்த மௌத்தை விட்டும் விரைந்து ஓடுகிறீர்களோ, மௌத் வரக்கூடாது நினைக்கிறீர்களோ, அந்த மௌத் ஃபஇன்னஹு முலாகீகும் அந்த மௌத் உங்களை வந்து சந்திக்க கூடியதாக இருக்கிறது. எனவே மேலானவர்களே, அந்த மௌத்துக்காக நாம் உலகத்துடைய வாழ்க்கையில இருந்து தான் தயாரிக்கோம். அதத்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அல்லாஹ் சொல்றான், உலகத்துடைய வாழ்க்கை இருக்கிறது, இது வேடிக்கை விளையாட்டு. உலகத்துடைய வாழ்க்கை நீங்க எந்த துனியாவை பார்த்து, இதுதான் என்னுடைய வீடு, இதுதான் என்னுடைய வாகனம், இதுதான் என்னுடைய காணி பூமி, இதுதான் என்னுடைய சொத்து செல்வம், இதுதான் தங்கம் வெள்ளி காசு பணம், ஆட்சி அதிகாரம், பட்டம் பதவி என்றெல்லாம் உலகத்துல நீங்க கருதி கொண்டிருக்கிறீர்களோ, அத்தனையையும் பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், வேடிக்கை விளையாட்டு. ஏன் தெரியுமா? வாழ்க்கைக்காக அல்லாஹ் தயாரித்து வச்சிருக்கிறான். ஆகிறக்கூடிய வாழ்க்கை இருக்கிறதே, அதுதான் வாழ்க்கை. இந்த உலகத்தில இருந்து நீங்க மௌத்தாக போகக்கூடிய நேரத்துல இந்த உலகத்தில இருந்து ஒன்றையும் கொண்டு போக மாட்டீங்க, கொண்டு போக இயலாது. மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வே நல்லடியார்களே, பல சொத்துக்களுக்கு, பல வீடு வாசலுக்கு, காணி பூமிக்கு, சொத்து செல்வத்துக்கு சொந்தக்காரராக இருக்கிறார். மேலானவர்களே, மௌத்தா போகலே, எதை கொண்டு போகலாம்? ஒன்றே கொண்டு போவேலாம். உடுத்திருக்கக்கூடிய உடுப்பு, நாம் வளமையாக அணியக்கூடிய எனது ஆடையையும் கலைந்து அதற்கு பதிலாக அந்த கபன் துணியை என்று சொன்ன கபன் துணி என்று சொல்வது என்ன, கபன் பிடலை என்று சொல்வது என்ன, விலை மதிக்க கூடிய உயர்ந்த ஏதாவது பிடலையால கபன் சுத்துவாங்களா? ஆக சாதாரண ஒரு வெள்ள புடவை, அதுக்கு வேற ஒன்றும் கிடையாது, அதால சுத்தக்கூடிய ஒரு சுத்து தான் கபன் துணி. குளிப்பாட்டுறாங்களே, ஜனாசாவை குளிப்பாட்டுறாங்க, ஜனாசாவை குளிப்பாட்டுவதன் மூலமாக ஒரு ஹிக்மத் சொல்றாங்க, அதனுடைய ஒரு ஹிக்மத் சொல்றாங்க. என்ன கருத்து தெரியுமா? உலகத்துல வாழக்கூடிய நேரத்துல, நடமாடிக்கொண்டிருந்த நேரத்துல, உங்களோட உடல்ல இந்த துனியாவுடைய தூசி படிஞ்சிருக்கின்றானே, அந்த தூசியையும் கழுவி தொடச்சி கலட்டி எடுத்து
உங்களை சும்மா தான் துணியா எழுதி நாங்கள் அனுப்புவோம், உலகத்துல வாழ்ற காலத்துல தூசியும் தர மாட்டோம் உங்களுக்கு, உங்களுக்கு அதையும் கொண்டு போகலாம். மேலான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், வாழ்க்கை இந்த உலகத்துடைய வாழ்க்கை அல்ல, உலகத்துடைய வாழ்க்கை வேடிக்கை விளையாட்டு. வலா யகுர்ரன்னகுமுல் ஹயாத்துத் துன்யா, துன்யாவுடைய வாழ்க்கை உங்களை ஏமாற்றாமல் இருக்க வேண்டும். நிறைய பேர் துன்யாக்கு ஏமாந்து போறீங்க, வஸ்துக்களை கண்டா கல்வ பறி கொடுக்கிறீங்க, பணத்துக்கு காசுக்கு அடிமையாகிறீங்க, வாழ்க்கையுடைய இலக்காக ஆக்கிக்கொள்றீங்க. வலா யகுர்ரன்னகுமுல் ஹயாத்துத் துன்யா, துன்யா உங்களை ஏமாற்றாமல் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்றான். மேலானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், இன்னா ஜஅல்னா மா அலல் அர்தி ஸீனதல்லஹா, இந்த பூமிக்கு மேலால் இருக்கக்கூடிய அத்தனையும் எதனையும் எடுத்துக்கோங்க, இந்த எல்லாமே ஜீனா, வெறுமனே கண்ணால பாக்குறதுக்கு அலங்காரம், கண்ணால பாக்குறதுக்குரிய அலங்காரம். சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இத்தகு துன்யா, துன்யாவை பயந்துக்கோங்க, துன்யாவை பயந்துக்கோங்க. இன்ன துன்யா ஹுல்வதுன் ஹாஸிரா, துன்யாவுடைய வாழ்க்கை பசுமையானது இனிமையானது. துனியாட வாழ்க்கை பார்க்கறதுக்கு அலங்காரமாக இன்பமாக இருக்கும், பயந்து போங்க. துனியாவை கண்டதெல்லாம் எடுத்து உள்ளுக்கு எடுத்துக் கொள்ளக்கூடியதல்ல துனியா, எதெல்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் எனக்கு சொந்தமாக்கி எதெல்லாம் இப்படி எல்லாம் வாழையணுமோ, ஆடம்பரமாக வாழையணுமோ, அந்த ஆடம்பரங்களுக்கு அடிமையாகுவதல்ல துனியா. கேட்டாங்க ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹி ஸலாம் வந்து கேட்கிறாங்க, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடத்துல, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் கேட்கிறான், உஹது மலைய உங்களுக்கு தங்கமாக்கி தரவா, ஏதாக்கி தரவனும் தங்கமாக்கி தரவா, தங்கமாக உஹது மலை தங்கமாக்கி தரவா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வானம் மறுக்கிறாங்க, சொல்றாங்க, நான் விரும்புறேன் எப்படி, ஒரு நாளைக்கு பசியோட இருக்கணும், அல்லாஹ் கிட்ட கேட்கணும், சாப்பிடணும், அடுத்த நாள் அல்லாஹ் கிட்ட கேட்கணும், அடுத்த நாள் நான் அல்லாஹ் கிட்ட கேட்டு சாப்பிடணும், அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தக்கூடியவனாக இருக்கணும், ஒரு நாள் பொறுமையோடு இருக்கணும், பசிச்சு கொண்டு பொறுமையோடு இருக்கணும், அடுத்த நாள் சாப்பிடணும், காலையில பொறுமையாயிக்கணும், பகல் சாப்பாடு சாப்பிடணும் அல்ல, வெள்ள சாப்பாட்டுக்கு பொறுமையாயிக்கணும், பகல் சாப்பாடு நல்ல வயிறு எலும்ப சாப்பிடணும், அதை சொல்ல இல்ல, சொன்னாங்க ஒரு நாள் நான் பசியோடு இருந்து, ஒரு நாள் ஃபுல்லா பசியோடு இருந்து அல்லாஹ் கிட்ட கேட்கணும், பொறுமையாயிக்கணும், அடுத்த நாள் சாப்பிட்டுட்டு அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தணும். இதுதான் துனியாவுடைய வாழ்க்கை. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டுக்குள்ள போனேன், தஹல்து பைதன் நபீ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டுக்குள்ள போனேன், கஅன்னஹா பைது ஹமாம், அது ஒரு புறா கூட்டை போன்றல்லவா இருந்தது என்று சொல்றாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, எனது வீட்டுக்குள்ள ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு தரப்பட்ட அந்த டர்ன்ல அந்த நாளையில வருவாங்க, இரவையில கொஞ்ச நேரம் தூங்குவாங்க, அதுக்கு பிறகு சொல்லுவாங்க, யா ரசூ, யா ஆயிஷா, யா ஆயிஷா, அனுமதி தருவாயா, அத்த அப்பது ரப்பி, என் ரப்பனை கொஞ்சம் வணங்கணும்னு சொல்லுவாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அனுமதி கொடுப்பாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழும்பி தொழுவாங்க, தக்பீரை கட்டுவாங்க, சுஜூதுக்கு போவாங்க, சுஜூதுக்கு போறக்கூடிய நேரத்துல ஹஜ்ரத் ஆயிஷாட காலை தட்டுவாங்க, ஹஜ்ரத் ஆயிஷா காலை மடக்கி கொள்வாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஜூத் செய்வாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஜூதுல இருந்து கியாமத்துக்கு வருவாங்க, ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா காலை நீட்டி கொள்வாங்க. என்ன கருத்து, காலை நீட்டினா சுஜூத் செய்ய இடமில்லை, சுஜூத் செஞ்சா காலை நீட்ட இடமில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய ஊட்டை பத்தி சொல்லக்கூடிய நேரத்துல சொல்றாங்க, உங்களுக்கு லேசா விளங்கணுமா, உங்களுக்கு லேசா விளங்கணுமா, ஹஜ்ரத் ஆயிஷாட ஊட்டோட சைஸ் எவ்வளவுன்னு சொல்லி
லேசா விளங்கணுமா? அதுக்கான ஒரு உதாரணம் தான் நாலு கபர் தோண்டக்கூடிய இடம். மூணு கபர் ஏற்கனவே இருக்குது. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கபர் ஷரீஃப், ஹஜ்ரத் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு, மூணு பேருடைய கபரும் இருக்குது. இன்னும் ஒரு கபர் தோண்டக்கூடிய அளவுக்கு இடம் இருக்கும் உள்ளது. மேலானவர்களே, அது ஹஸரத் இமாமுனா மஹதி அவர்களுக்காக என்ற கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது. மேலான சகோதரன் சொல்ல வர விஷயம் என்ன தெரியுமா? அவ்வளவு தான் அந்த ஊட்டுடைய கை. சாதாரண வாழ்க்கை, எளிய வாழ்க்கை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்பாங்களா? மேலானவர்களே, நாங்க இன்றைக்கு துஆ கேட்டாலும் கேட்கிறது துனியால டாப் கிளாஸ்க்கு போகணும், துனியால பெரிய இடத்துக்கு போகணும், அதுக்கு எதையும் செய்வோம், அதுக்கு எவ்வளவும் நாங்க செய்வோம். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய துஆ எப்படி தெரியுமா? அல்லாஹும்மா அஹ்யினி மிஸ்கீனா வஅமித்னி மிஸ்கீனா வஹ்ஷுர்னி ஃபீ ஜும்ரதில் மசாகீன். யா அல்லாஹ், உலகத்துல வாழக்கூடிய காலத்துல என்னைய ஒரு மிஸ்கீனாக வாழ வைப்பாயா? மௌத்தாக்கூடிய நேரத்துல என்னைய ஒரு மிஸ்கீனாக மௌத்தாக்குவாயாக? கயாமத்துடைய நாளையில என்னைய மிஸ்கீன்கள கூட்டத்துல நீ எழுப்பாக்குவாயா? மிஸ்கீன் என்று சொல்றது மக்கள்கிட்ட தள்ளி கேட்கக்கூடியவங்க அல்ல, காசு கேட்டு சுத்துறவங்க. நாங்க பேர் வச்சிருக்கிறோம் மிஸ்கீன் பேர் வச்சிருக்கிறோம். அரபில் அளவலுக்கு சொல்றது சாயின் என்று சொல்லி சிஸ்ட கேட்டு வாரவங்களுக்கு நாங்க தான் மிஸ்கின் சொல்றோம். உண்மையான மிஸ்கின்டா யாரு தெரியுமா? எளிய வாழ்க்கை வாழக்கூடியவங்க. சின்ன வீடு, சின்ன வாழ்க்கை, சின்ன நிலைமை, சின்ன வாழ்க்கை திட்டம், சாதாரண உடுப்பு, சாதாரண சாப்பாடு அமைப்பு, சாதாரணமான வாழ்க்கை, லைஃப் ஸ்டைல், சின்ன சின்ன சாதாரணமான அமைப்பு. இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த முறை, இதுதான் சஹாபாக்கள் வாழ்ந்த முறை. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஏன் அப்படி வாழ்ந்தாங்க தெரியுமா? நாங்க கொஞ்சம் யோசிப்போமே, ஏன் அப்படி வாழ்ந்தாங்க? அவங்களுக்கு துஆ கேட்க தெரியாதா? அவங்களுக்கு அல்லாஹ் கிட்ட கேட்க தெரியாதா? நல்ல ஊடு வாசலி அடிச்சு மதீனா முனவரால நல்ல நல்ல பசு வாழ்க்கை வாழ தெரியாதா? அதுக்கு அப்படி வாழ்ந்தாங்க. மேலானவர்களே, உமர் ரதி அல்லாஹு தாலா அன்பு ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வீட்டுக்குள்ள நுழைகிறாங்க. சொல்றாங்க, நாங்கே நீங்கள் திரும்பி பார்த்தேன், ஒரு தோல் துருத்து இருந்துச்சு, ஒரு பாத்திரம் இருந்துச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தின்னப்பட்ட பாயுடைய அந்த பாயில எந்த விருப்பும் இல்லாம படுத்து கொண்டிருக்கிறாங்க. எழும்பி உட்கார்ந்தாங்க. புனிதமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனிதமான முதுகுல பாயுடைய அடையாளங்கள் பட்டிருக்கிறது. ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அழுதுட்டாங்க. தெரியுமா, உங்களுடைய இந்த வறிய எளிய நிலைமையை பார்த்து நான் அழுகிறேன். இவ்வளவு பெரிய ரஹ்மத்துல்லில் ஆலமீன், சையதுல் அவ்வலீன் வல் ஆஹிரீன், ஆரம்பம் கடைசியானவர்களுக்கு தலைவராக அனுப்பப்பட்ட ஈருலக தலைவர் ரஹ்மத்துல்லில் ஆலமீன். மேலானவர்களே, இவ்வளோ பெரிய நபி, உங்களோட ஊட்டுக்குள்ள இருக்கிற இந்த நிலைமை இருக்குது. சின்ன குடிச்ச மாதிரி, சின்ன குடிக்க ஏற்பாடு இல்லை, சரியா படுக்கிறதுக்கு பாய் இல்லை, ஒரு தோல் துருத்தி, ஒரு கோப்பர கிஸ்ரா பாருங்க யார சூழல்லா. கைசர் கிஸ்ரா என்று சொல்றது இன்றைக்கு காலத்துல அமெரிக்காவை போல, ரஷ்யாவை போல, பெரிய பெரிய வல்லரச நாடுகளை போல கொடி கட்டி பறக்கக்கூடிய அன்றைக்கு நாளுடைய பெரிய 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 வசதி வாய்ப்புகளோட வாழ்ந்த அரசர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உமார் உங்களை புத்திசாலி என்று சொல்லி நான் நினைச்சேன். உமார் விளங்கிக்கோங்க, நல்லா விளங்கிக்கோங்க. இன்னமா லஹுமுத் துன்யா வலனல் ஆஹிரா. நாங்க ஏன் தெரியுமா இப்படி வாழ்றோம்? வாழ தெரியாம இல்ல, வாழ நினைச்சா வாழ தெரியாம இல்ல. நாங்க ஏன் இப்படி தெரியுமா வாழ்றோம், இப்படி வாழ்றோம் தெரியுமா? அல்லாஹ் அவங்களுக்கு உலகத்தை வச்சிருக்கிறான், எங்களுக்கு அல்லாஹ் ஆஹிரத்தை வச்சிருக்கிறான். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வே நல்லடியார்களே, எங்களுக்கு உண்மையான வாழ்க்கை துனியான வாழ்க்கை இல்ல. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறானே, வஇன்னத் தாரல் ஆஹிரத லஹியல் ஹயவான். ஆஹிரத்துடைய வாழ்க்கை இருக்கிறதே, அதுதான் வாழ்க்கை.
அல்லாஹ் ஒரு வாழ்க்கையை தயாரித்து வச்சிருக்கிறார். ஆகரத்தில் வெற்றி பெற்றவர்கள் ஆகரத்துடைய வெற்றி தான் உண்மையான வெற்றி. தோல்வி அடையக்கூடியவர்களுக்கு ஆகரத்துடைய தோல்வி இருக்கிறதே, அதுதான் உண்மையான தோல்வி. அங்க யாரு வெற்றி அடைவாங்களோ உண்மையான சந்தோஷங்கள் அடைந்து கொள்வாங்க. அங்க யாரு தோல்வி அடைவாங்களோ உண்மையான துக்கங்கள், அந்த துக்கம் இருக்கிறதே அதுதான் துக்கம், அதுதான் பிரச்சனை, அதுதான் கஷ்ட நஷ்டம். அப்படிப்பட்ட கஷ்டங்களை அவர்கள் சொந்தமாக்கிக் கொள்வார்கள். மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வே நல்லடியார்களே, ஆகிரத்துடைய வாழ்க்கையில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சொர்க்கத்தை வச்சிருக்கிறான், அந்த ஜன்னத்தை வச்சிருக்கிறான், அந்த இன்பங்களை வச்சிருக்கிறான். ஒவ்வொரு சொர்க்கமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்ணிச்சு காட்டினாங்க. சொர்க்கத்துல ஒவ்வொரு சொர்க்கமும் வித்தியாசமானது. ஒரு கல் தங்கமாக இருக்கும் என்றால் மற்ற கல் வெள்ளியாக இருக்கும் கட்டி போட்டு சிமெண்டியால மரத்தி விட்டு மேலானவர்களை பெயிண்ட் அடிச்சு ஸ்டிக்கர் ஒட்டி வர்ணிக்கப்பட்டதல்ல சொர்க்கத்துடைய அந்த கட்டிடம் இருக்கிறதே. அது ஒவ்வொரு கல்லும் ஒன்றோ தங்க கட்டியாக இருக்கும் அல்லது வெள்ளி கட்டியாக இருக்கும். வனிலா புகழ் பிஸ்கூட் தங்கத்தை வெள்ளியை சேர்த்திருக்க கூடியது கஸ்தூரியாக இருக்கும். நெறிப்படக்கூடிய பொடிக்கற்கள் முத்துக்களாக இருக்கும். மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொர்க்கத்தை பத்தி ஒரு பைத்துல படித்து காட்டுறாங்க. والزعفران حشيشا نابتا فيها. அந்த சொர்க்கத்துடைய மாளிகைகள் இருக்கிறதே அது வெள்ளியாக இருக்கும். அதனுடைய மண் இருக்கிறதே மிஸ்ஸாக கஸ்தூரியாக இருக்கும். அதனுடைய பூமியில இருக்கக்கூடிய அந்த விளைச்சல்கள் எல்லாம் ஜஃபரான் என்று சொல்லக்கூடிய குங்குமமாக இருக்கும். மேலானவர்களே, அந்த சொர்க்கத்துடைய மாளிகை அப்படிப்பட்டது. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சில சொர்க்கத்துடைய கட்டிடம் ஜன்னத்து நஈம். எங்களுக்கு தெரியுமா அப்படின்னா என்ன, வெளிக மேல ஒரு நல்லா நல்லா விளக்கக்கூடிய இடத்துல ஒரு காணி பூமி போச்சு, எவ்வளோ ஒரு வீடு கட்டினா எவ்வளோ, அதனுடைய பொறுமதி எவ்வளோ, கொழும்புல எவ்வளோ, கலாம்பு த்ரீல கலாம்பு செவன்ல எங்கள்கிட்ட கேட்டா நாங்கள் சொல்லுவோம். ஜன்னத்து நஈம் என்னன்னு தெரியுமா? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஜன்னத்து நஈம் என்று சொல்றது மின் யாகூதத்தின் ஹம்ரா வ ஜபர்தத்தின் கத்ரா. சொன்னாங்க அது சிவப்பு நிற யாக்கூத்தாலையும் பச்சை நிறம் உள்ள ஜபர்தத், இந்த ரெண்டும் வந்து மரகதத்துக்கு பாதிக்கக்கூடிய முத்து மரகதங்களால் கட்டப்பட்டது. குத்திக்கு படுதா சகோதரர்களே, முத்து கண்டவங்க இந்த இடத்துல எத்தனை பேர் இருப்பாங்களா? இருக்கு முத்து கண்ணால கண்டவங்க எத்தனை பேர் இருப்பாங்க? சிவப்பு நிற முத்துக்களால் பச்சை நிற மரகதங்களால் கட்டப்பட்டது என்று சொன்னாங்க. திருதௌசுன்னு தெரியுமா? நீங்க சொர்க்கத்தை கேட்கிறதா இருந்தா நீங்க அல்லாஹ் கிட்ட சொர்க்கத்தை கேட்கிறதா இருந்தா ஜன்னத்துல் சிர்தௌஸ கேளுங்க என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஜன்னத்துல் சிர்தௌஸ்னா என்னன்னு தெரியுமா? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவ்ஸதுஹா வ அஅலாஹா, எல்லா சொர்க்கங்களும் சுத்தி வர இருக்கும், ஆக நடுவுல ஆக மேல இருக்கும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்தான்னு சொன்னாங்க. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யாரு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்க்குள்ள நுழைவாரோ அவர் தலையை நோக்கி தூக்கி பார்த்தாருன்னா வஃபவுகஹு அர்ஷுர் ரஹ்மான், அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுடைய கூரை முகட்டு அல்லாஹுடைய அர்ஷாக இருக்கும் என்று சொன்னாங்க. மேலான சகோதரர்களே, சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு சொர்க்கத்தை பத்தி சொல்லக்கூடிய நேரத்துல அந்த சொர்க்கத்துக்கு கூரையில இருந்து அது கீழே வரைக்கும் பூமி வரைக்கும் ஒரே நேருள்ள பெரிய ஜன்னல்கள்.
மேலானவர்களே மிஸ்ரா மசாரி என்று சொல்லக்கூடிய வார்த்தை அதுக்கு தான் பாவிக்கிறது அரபுல. ஜன்னல்கள் உள்ளதாக இருக்கும் என்று சொல்லி போட்டுட்டு அந்த ஒவ்வொரு ஜன்னல்களுக்கும் இடவழி, இந்த ஜன்னலுக்கும் அந்த ஜன்னலுக்கும் மத்தியில் உள்ள இடவழி எவ்வளவு தெரியுமா சொன்னாங்க, 400 வருஷம் நடக்கக்கூடிய தொலை தூரம் தான் ரெண்டு ஜன்னல்களுக்கு மத்தியில் உள்ள இடவழி என்று சொன்னார். மேலான சகோதரர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களை புத்திக்கப்படுதா சொன்னாங்க, ஒரு அந்தஸ்து அதுக்கு மேல உள்ள அந்தஸ்து ரெண்டு அந்தஸ்துக்கு மத்தியில் உள்ள இடவழி என்ன தெரியுமா, சொர்க்கத்துல அந்தஸ்து கிடைக்குமா? யாரு ஃபஜ்ருக்கு போறோம் மக்ரிபுக்கு போறோம், லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் லஹுல் முல்க் வ லஹுல் ஹம்த் யுஹீ வ யுமீத் வ ஹுவ அலா குல்லி ஷைன் கதீர். 10 தடவை ஓதுவாரோ அவருக்கு 10 நன்மை கிடைக்கும், 10 பாவம் மன்னிக்கப்படும், 10 தரஜாக்கள் கிடைக்குமா? அதென்ன 10 தரஜா? எங்களுக்கு அது ஓதுறதுக்கு டைம் இல்லை, எங்களுக்கு அது ஓதுறதுக்கு டைம் இல்ல. யாரு பஜார்ல போகக்கூடிய நேரத்துல லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் லஹுல் முல்க் வ லஹுல் ஹம்த் யுஹீ வ யுமீத் வ ஹுவ ஹய்யு லா யமூத் பியதிஹில் கைர் வ ஹுவ அலா குல்லி ஷைன் கதீர். சின்ன விஷயம், لا اله الا الله وحده لا شريك له له الملك وله الحمد يحيي ويميت அதுக்கு பின்னால ஒரு வார்த்தை கூடுதுன்னா وهو حي لا يموت بيده الخير وهو على كل شيء قدير. பஜார்ல எத்தனை பேர் நாங்க ஒவ்வொரு நாளும் எத்தனை தடவை நடமாட்டோம், ஒரு தடவை ஓதினா பஜார்ல போகக்கூடிய நேரத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அவருக்கு 10 லட்சம் நன்மை கிடைக்கும், 10 லட்சம் பாவம் மன்னிக்கப்படும். இன்னும் ஒரு ரிவாயத்துல 10 லட்சம் தரஜாக்கள் அந்தஸ்துகள் உயர்த்தப்படும். தரஜான்னு சொன்னா என்ன சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தரஜான்னு சொன்னா என்ன தெரியுமா, மா பைன தர்ஜதை, ஒரு தரஜாக்கும் அதுக்கு அடுத்த தரஜாக்கும் மத்தியில் உள்ள இடவெளி, பைன ஸமாஇ வல் அர்தி, வானத்துக்கும் பூமிக்கும் உள்ள இடவெளி எவ்வளவோ அதுதான் ரெண்டு தரஜாக்களுக்கு மத்தியில் உள்ள இடவெளி என்று சொன்னாங்க. மேலான சகோதரர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலமாக்கள் கிதாபுகள்ல இது சம்பந்தமான விஷயங்களை நிறைய எழுதியிருக்கிறார். இதுதான் ஜன்னா, இதுதான் ஆகரா. அழிஞ்சு போற சில்லற துனியாவை வச்சுக்கொண்டு நாங்க நாளாந்தம் அதுக்கே வாழ்க்கைய பறி கொடுத்து தூங்கினாலும் வந்த யோசனை, கனவு கண்டாலும் வந்த யோசனை, எலும்பினத்திலே அந்த யோசனை, பஜாருடைய அடிமைகளாக تعيس عبد الدينار تعيس عبد الدرهم صلى الله صلى الله عليه وسلم بخاري شريف روايه صلى الله دينار ده ادلي ناسماهي بيتان درهم ده ادلي ناسماهي بيتان تعيس عبد الخميله تعيس عبد القطيفه صلى الله صلى الله عليه وسلم ஆதம் வர போறி போட்ட கூடிய ஹமீலாண்டு சொல்றது வந்து செங்களுடைய ஆடம்பர ஆடைகள். ஹமீ அதாவது ஹஃபீஃபாண்டு சொல்றது வந்து ஆண்களுடைய ஆடம்பர போர்வைகள். ஆடம்பர போர்வைகளை போத்தி ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்து ஆடம்பர வாகனம் ஆடம்பர வீடு வாசல் ஆடம்பரமான வாழ்க்கை திட்டம் மக்களுக்கு மத்தியில் பெருமையுடன் நடமாடக்கூடிய அவர்கள் எத்தனையோ பேர் நாசமாகிவிட்டார்கள் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் நாசமாகிவிட்டார்கள் தெரியுமா? அவ்வளவு பெரிய ஆகரத்துடைய வாழ்க்கையை மறந்து இந்த உலகத்துடைய சில்லற விஷயங்களுக்காக வாழ்க்கையை பறி கொடுத்திருக்கிறார். மேலான சகோதரர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே உலகத்துடைய வாழ்க்கை கொஞ்ச கால வாழ்க்கை. இந்த கொஞ்ச கால வாழ்க்கையில நானும் நீங்களும் இதை சம்பாதிக்கணும். மேலானவர்களே சம்பாதிக்க வேண்டியது ஒன்றே ஒன்று தான். சம்பாதிக்க வேண்டியது என்ன, சம்பாதிக்க வேண்டியது என்ன, ஒன்றே ஒன்று தான். அந்த ஒன்றை யார் அடைவார்களோ மௌத்துக்கு முன்னால, அந்த ஒன்றை யார் அடைவார்களோ அவர்கள் தான் வெற்றியாளர்கள். அது என்ன விஷயம், அது என்ன சொல்றேன். அதுக்கு முன்னால அந்த ஒன்றை அடைந்தவர்களுக்கு பேர் தான் முஸ்லீம் என்று சொல்றது. முஸ்லீம் தாயார் மேலானவர்களே, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வலா தமூதுன் இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். நீங்க உண்மை முஸ்லீமாகவே அன்றி மௌத்தாகமான மௌத்துக்கு முன்னால உண்மை முஸ்லீமாக மாறுங்க. மேலான சகோதரர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே,
அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொல்லிட்டு அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த வழிமுறைய வாழ்க்கையில பிடிச்சுக்கோங்க. மில்லது அபீகும் இப்ராஹிம், உங்களோட வாப்பா இப்ராஹிமுடைய அந்த வழிமுறையில நீங்க வாழ்ந்து போங்க என்று சொல்லி அல்லாஹ் சொல்றான். அதர்தான் உங்களுக்கு முஸ்லிம் பேர் வச்சிருக்கிறார். முஸ்லிம் தான் யாரு? அப்துல்லா அப்துல் ரஹ்மான், ஹதீஜா, பாத்திமா என்று சொன்னா சரியா? முஸ்லிமா? முஸ்லிமா பேர் அப்துல்லா அப்துல் ரஹ்மான். மேலானவர்களே, நல்ல அழகான பேர் பாத்திமா, ஹதீஜா, ஜைனப். பேரை வச்சுட்டா முஸ்லிமா கிடையுமா? பேருக்கா முஸ்லீம் என்று சொல்றது? அது இஸ்லாமிய பெயர். இஸ்லாம் வேறு, இஸ்லாமிய பெயர் வேறு. மேலானவர்களே, பெயர்ல முஸ்லீமாக முடியாது, பேரை வச்சுட்டு முஸ்லீமாக இயலாது. முஸ்லிம் என்று சொல்றது யாரு தெரியுமா? ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் முஸ்லிம். அவரை பின்பற்றி அதனால தான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, யா ரசூலல்லாஹ், நாங்க உங்களுக்கும் வஹியாக அறிவிக்கிறோம், உங்களுக்கும் நாங்க வஹியாக அறிவிக்கிறோம், அனித்தபி மில்லத இப்ராஹிம ஹனீஃபா, இப்ராஹிமுடைய வழிமுறையை நீங்களும் பின்தொடர்ந்து போங்க. ஹனீஃபா, அதையே பின்தொடர்ந்து போங்க. ஹசரத் இப்ராஹிம் அலைஹி சலாம் இருக்கிறாங்களே மேலானவர்களே, அவர்கள் சொல்லி காட்டினாங்க முஸ்லீம் தான் யாரு என்று சொல்லி. அவங்க வாழ்ந்து காட்டினாங்க, சொல்லி காட்டினது ஒரு புறம், வாழ்ந்து காட்டினாங்க. சூரியனை பார்த்தாங்க, சந்திரனை பார்த்தாங்க, குர்ஆன் சொல்லுது, நட்சத்திரங்களை பார்த்தாங்க. கடைசியாகத்தான் முடிவெடுத்தாங்க, தனது முடிவுல உறுதியாக இருந்தாங்க. வாழ்க்கை எல்லாத வாழ்க்கையிலும் தவறு நடக்கலாம், தப்புகள் நடக்கலாம், குறைகள் நடக்கலாம், பலவீனங்கள் நடக்கலாம். ஆனா வாழ்க்கையில ஒரு கட்டம் வரணும், யூ-டர்ன் எடுக்கணும். வாழ்க்கையில் ஒரு கட்டம் வரணும், திருந்தோணும். மேலானவர்களே சொல்றாங்க, திருப்பிராயம் திருப்பிராயமோட கழுகி போச்சு, வாலிப பருவம் இருக்குதே, வாலிப பருவம். மேலானவர்களே, திருத்தத்துடைய காலம், வாலிப பருவம் என்று சொல்றது நினைச்ச மாதிரி நினைச்சதெல்லாம் செஞ்சு போட்டுட்டு கழிச்சிட்டு முடிச்சிட்டு போற காலம் அல்ல, பொறுமதியான காலம் வாலிப பருவம். வாலிப பருவம் என்று சொல்றது என்ன? நல்ல சிந்திக்கக்கூடிய பருவம், நல்ல சிந்திக்கக்கூடிய பருவம், நல்லா நல்லா யோசிக்கக்கூடிய பருவம். சின்ன புள்ள இல்ல வாலிபர்கள் என்று சொல்றது வந்து. அதனால தான் வாலிபர்களுக்கு ஹதீஸ்ல வந்திருக்கிறது, வாலிப பருவத்தை அடைஞ்சா கல்யாணம் முடிச்சு கொடுங்க. கல்யாணம் முடிச்சு கொடுங்க. எப்படி கல்யாணம் முடிச்சு கொடுக்கிறது? மக்கள் சொல்றாங்க, எப்படி அப்பா இவனுக்கு முடிச்சு கொடுக்கிற? சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கப்படுத்துறாங்க என்ன தெரியுமா? அவன் சின்ன புள்ள இல்ல, அவன் கல்யாணம் முடிச்சு குடும்பத்தை வழி நடத்த வேண்டியவன். மேலானவர்களே, வாலிப பருவம் இருக்குதே, அது நல்லா சிந்திக்கக்கூடிய பருவம், நல்லா யோசிக்கக்கூடிய பருவம், பெரிய வேலைகளை சாதிக்கக்கூடிய பருவம் அது. முஸ்அப் இப்னு உமைர் ரழியல்லாஹு அன்ஹு வாலிப பருவத்துல தான் மதீனாவுடைய முன்னுழைப்ப செஞ்சு வச்சாங்க. ஹஸரத் முஆத் முஅவ்வித் ரழியல்லாஹு அன்ஹுமா இளம் வயது வாலிப பருவத்திலே அபூ ஜஹலுடைய முடிவுக்கு காரணமாகினாங்க. மேலானவர்களே, வாலிபர்கள் ஹஸரத் அலி ரழியல்லாஹு அன்ஹு பெரிய வேலைகளை சாதிச்சு காட்டினாங்க. வாலிபர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல பெரிய பெரிய வேலைகளை செஞ்சிருக்கிறாங்க. வாலிப பருவம் என்று சொல்றது வீணாக்கி போடுற ராவெல்லாம் சுத்தி கித்தி செய்யறதெல்லாம் செஞ்சு, செய்யாத பாவம் எல்லாம் செஞ்சு, மேலானவர்களே போதைக்கு அடிமையாகி, கெட்ட பழக்க வழக்கங்களோட தொடர்பாகி, ஹராமான தொடர்புகளை வாழ்க்கையில உட்கொண்டு ஏற்படுத்தி கொண்டு நாசமா போகக்கூடிய, போனுக்கு அடிமையா போகக்கூடிய காலம் அல்ல வாலிப பருவம். வாலிப பருவம் என்று சொல்வது திருத்தத்தின் பருவம், திருத்த வேண்டிய பருவம், சிந்திக்க வேண்டிய பருவம், நிதானமாக வேண்டிய பருவம். மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதை விட தாண்டி வரும் போது ஒரு பருவம் இருக்கிறது. அதுதான் குர்ஆன் எங்களுக்கு விளங்கப்படுத்தக்கூடிய ஒரு பருவம். அதுதான் ஒரு மனிதன், ஒரு வாலிபர், வாலிபத்துடைய தீர்ச்சியை அடையக்கூடிய கட்டம். 35-38 ஆக இருக்கா வயசுல, 40 வயதாகுதா வயசுல? மேலானவர்களே, இப்பயாவது அப்பவே திருந்திருக்கணும், வாலிப பருவத்திலே திருந்திருக்கணும். இமாம் ஷாஃபிஈ
ரசூலுல்லாஹி அலைஹி 12 வயது இளம் வாலிப பருவத்திலே ஃபிக்ஹ் படிக்க ஆரம்பிச்சாங்க. 17 வயதுல ஹரம் ஷரீஃபுல ஃபத்வா கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இமாமுனா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 12 வயதுல முழு குர்ஆனையும் மனனம் செய்தவர்கள், 7 வயதுல முழு குர்ஆனையும் மனனம் செய்தவர்கள், அவர்கள் 12 வயதிலே 90,000 ஹதீஸ்களை மனனம் செய்திருந்தார்கள். ஹஜ்ரத் அல்லாமா இமாமுனா மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 12 வயதிலே பெரிய பெரிய முஹத்தீஸ்களுடைய மஜ்லிஸ்களுக்கு போய் உட்கார ஆரம்பித்தார்கள். எங்கட ஹஜ்ரத் ரபீஆ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 19 வயதுல மஸ்ஜிது நபவியுடைய ஃபகீஹாக அவர்கள் அங்க ஃபத்வா கொடுக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். சின்ன வயது பெரிய வேலை செஞ்சிருக்கிறாங்க எங்கட இமாம்கள். அதனால சின்ன வயது அல்ல, வயது சின்ன வயசுன்னு சொல்றது சின்ன புள்ள, 5 வயசு 6 வயசு சொல்றாங்க, 7 வயசாவிதான் புள்ள ஏதாவது சாதிச்சிருக்கணும். அப்படித்தான் உம்மட வாப்பட தருவியத்து இருக்கணும், வீட்டுடைய தருவியத்து அப்படித்தான் இருக்கணும். ஹைர் மேலான சகோதரர்களே, சின்ன வயதுல அந்த இளம் வயதுல திருந்தோனும் திருந்த இல்லையா அந்த வயசுல அடுத்த பருவம் வாலிபத்தின் தீர்ச்சியை அடையும் போது 35-38 ஆகுதான், 40 வயதிலேயாவது திருந்திருக்கணும் சொல்றாங்க. 40 திருந்தாதவன் இருக்கிறானே, 40 வயது தாண்டி கொண்டு போகுது இன்னும் வாழ்க்கையை திருத்திக் கொள்ளல, இன்னும் துனியாத மோகத்தை உடல்ல, இன்னும் துனியாத ஆசை பலதையும் திரட்டவனும் திரட்டவனும் துனியாவுடைய மோகம் பாவத்துடைய பழக்கம் 40 தாண்டது இன்னும் வாழ்க்கையில தினா உடுப்படல்ல, 40 தாண்டது இன்னும் போத வஸ்துக்களுடைய பழக்கம் விடுபடல்ல, 40 தாண்டது இன்னும் குடிப்பழக்கம் விடுபடல்ல, 40 தாண்டது இன்னும் சிகரெட் பழக்கத்தை உடல்ல, 40 தாண்டது இன்னும் வட்டி பழக்கத்தை உடல்ல, 40 தாண்டது இன்னும் குடும்பங்களை சேர்ந்து நடந்தல்ல. அலம் யாதிக்கும் நதீர், குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றானே கயாமத்துடைய நாளில மலக்குகள் கேட்பாங்களாம், உங்களுக்கு நரகத்துக்கு வந்திருக்கிறீங்க, நரகத்துக்கு வந்திருக்கிறீங்க, அலம் யாதிக்கும் நதீர், எச்சரிக்கை செய்யறவங்க யாரும் உங்களுக்கு வரலையா? எச்சரிக்கை செய்யறவங்க யாரு, யார் எச்சரிக்கை செய்யறவங்க? அதுக்கு தஃப்ஸீருடைய உலமாக்கள் கிட்ட நிறைய கருத்து இருக்குது. தஃப்ஸீருடைய உலமாக்கள் சிலர் சொல்றாங்க இந்த பயான்கள் எல்லாம் எச்சரிக்கை தான். அதுல ஒரு கருத்து இருக்குது, பழுத்த முடி உடம் முடி தாடி பழுத்து கொண்டு போகுது, முடி பழுத்து கொண்டு போகுது, ஒவ்வொரு பழுத்த நரைத்த முடியும் நதீர் எச்சரிக்கை செய்கிறது. கையடிச்சு மறைச்சி போடுறதுக்கெல்ல நான் வந்திருக்கிறேன், ஒன்ற பாலத்துல வலிச்சு போடுறதுக்கெல்ல நான் வந்திருக்கிறேன். பழுத்த முடி நரைத்த முடி எச்சரிக்கை செய்கின்றது, வாழ்க்கையை திருத்திக்கோ, வாழ்க்கையை திருத்திக்கோ, மவுத்து நெருங்கி விட்டது சொல்றாங்க. ஒரு முடி பழுத்தா நினைக்கணுமா, ஆஹா எனக்கு சிக்னல் காட்டியாச்சு உங்களோட கஃபன் கொடலைக்கு தயாராக வேண்டிய டைம் வந்துருச்சு. ரெண்டு முடி பழுத்தா இன்னும் நெருங்கி விட்டது, முடி மூணு முடி நாலு முடி நிறைக்க நிறைக்க வாழ்க்கையிலே படிப்பினை பெற வேண்டும், திருந்த வேண்டும், வாழ்க்கையை திருத்த வேண்டும், அல்லாஹுடன் தொடர்பாக்க வேண்டும். மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லபியார்களே, நான் சொல்ல வந்த விஷயம் என்ன தெரியுமா, ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழ்க்கையிலே சிறு பிராயத்திலே திருந்தி விட்டார்கள், கெட்டு போயிருக்கல்ல, அவர்கள் தனது ரப்பை தேடி அழைந்தார்கள். அவர்களுக்கு கடைசியா எடுத்த முடிவு என்ன தெரியுமா, இன்னி வஜ்ஜஹது வஜ்ஹி லில்லதி فطر السماوات والأرض حنيفا சொல்றாங்க, எனது முழு கவனத்தையும் நான் திருப்பி விட்டேன். யார் பக்கம் தெரியுமா, ஏழு வானங்களை ஏழு பூமிகளை முன்னுதாரணம் இன்றி படைத்த எனது ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்காக வாழ ஆரம்பித்து விட்டேன். நான் இன்ன ஸலாதி எனது தொழுகை, வன்சுகி எனது வணக்க வழிபாடுகள், வமஹ்யாய வமமாதி எனது வாழ்க்கை எனது மௌத்தி, நான் வாழ்ந்தாலும் நான் மௌத்தாகினாலும் யாருக்காக தெரியுமா, லில்லாஹி ரப்பில் ஆலமீன் ரப்பில் ஆலமீன் அல்லாஹ்வுக்காக. வாழ்க்கையில முஸ்லிம் யாரு தெரியுமா, நான் சொல்ல வந்த விஷயம், முஸ்லிம் யாரு தெரியுமா, முஸ்லிம் என்று சொல்றது வாழ்ந்த அல்லாஹ்வுக்காக வாழுவார், வாழ்க்கையில எல்லாம் அல்லாஹ்வுக்காக,
யார் என்ன பேசுங்க, யார் என்ன கதைங்க சொன்னாங்க, வஅராதுபிஹி கைதன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சூழ்ச்சியை நாடினார்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்காக சொன்னாங்களா, காலூ ஹர்ரிஹூ, இப்ராஹிம பட்ட வச்சு போடுங்க, வன்சுரு ஆலிஹதகும், உங்கள தெய்வங்களுக்கு உதவி செய்யுங்க என்று சொன்ன அந்த நேரத்துல தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பயப்புடல்ல, நடுங்கல்ல, தடமாறல்ல, பின்தங்கல்ல, யோசிக்கல, மார்க்கத்தை விட்டு கொடுக்க இல்ல. சொன்னாங்க ஒரே வார்த்தை, நீங்க எனக்கு எதிராக சதித்தீங்களா, நான் எங்க போறேன் தெரியுமா, வகால இன்னி ஜாஹிபுன் இலா ரப்பி, நான் என் ரப்பை நோக்கி பயணிக்கின்றேன், எனக்கு அல்லாஹ் வேணும், என் அல்லாஹ்வை நாடணும், என் அல்லாஹ்வை அடையணும், அவனுக்கிட்ட நான் போறேன், அவன் எனக்கு உதவி செய்வார். ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வகீல், என் அல்லாஹ் எனக்கு போதுமானவன், பொறுப்படுத்தக்கூடியவர்களே அவன் மிகச்சிறந்தவன் என்று சொன்னான். மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வே நல்லடியார்களே, எனவே அந்த அடிப்படையில எங்களோட வாழ்க்கையில நாங்க ஒரு முடிவுக்கு வரணும். அவனுக்கு இவனுக்கு நாங்க பொதுவாக எங்களோட வாழ்க்கையில ஒரு விஷயத்த நாங்க நிறைய பேர் பார்க்கிறோம், வாழ்றதே மக்களுக்கு தான். ஊடி கட்டுங்க, நாலு பேர் என்ன சொல்லுவாங்களோ தெரியா, வாகனம் வாங்குங்க, நாலு பேர் என்ன சொல்லுவாங்களோ தெரியா, ஒரு உடுப்பு உடுத்தாலும், ஒரு பெண் குத்தினாலும், ஒரு வட்டு கட்டினாலும், நாலு பேர் என்ன சொல்லுவாங்களோ தெரியா, நாலு பேர் பிள்ளைகிட்ட கல்யாணம் எடுக்கணும், மக்கள் என்ன கதைப்பாங்களோ தெரியா, சரியில்லை, மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறாங்களே, எங்களுக்கு ஒரு பேக்ரவுண்ட் ஒன்று இருக்கிறே, நாலு பேர் சொல்றா சொல்லு, நாலு பேர் பார்க்க வாழ்ந்து என்ன செய்ய, யார சந்தோஷப்படுத்த, முடிவெடுக்கணும், வாழ்ந்தா வாழுவேன் அல்லாஹ் அவனுடைய சந்தோஷத்துக்காக. ஏண்ட நபி, அல்லாஹ்வோட சந்தோஷம் எப்ப கிடைக்கும் தெரியுமா, அல்லாஹ்வோட சந்தோஷம் கிடைக்கிறதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை வாழணும், கல்யாணத்துல வரணும், ஊட்டுல வரணும், சாப்பாட்டுல வரணும், படுக்கையில வரணும், வாழ்க்கை திட்டத்துல வரணும், உடுப்புல வரணும், பேச்சில வரணும், தொழுத்தையில் அங்கீகாரத்துல வரணும், கணவன் மனைவி வாழ்க்கையில வரணும், உள்ள வளர்க்கிறத்துல வரணும், எல்லாத்திலையும் எங்கட அன்பிற்குரிய தூதர் இயலுலக தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹ் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வாழ்ந்து காட்டினாங்க, லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வதுன் ஹஸனா, ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையில உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்குது. சஹாபாக்கள் ஒவ்வொரு கட்டத்திலையும் பார்ப்பாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி செஞ்சாங்க, எப்படி நடந்தாங்க. அப்துல்லாஹி உமர் ரலியல்லாஹு அன்ஹு இன்னொரு விஷயத்த சொல்றேன், ரோட்ல நடந்து போறாங்க, போகக்கூடிய நேரத்துல ஒரு இடத்துக்கு போற நேரத்துல இப்படி தலையை குனிச்சிட்டு அப்படியே தலையை தூக்கி கொண்டு போறாங்க. கேட்டாங்களாம், அப்துல்லாஹி இப்னு உமர், ஏன் நீங்க தலையை குனிச்சிட்டு தலையை தூக்கினீங்க, சொன்னாங்க, நான் ஒரு நாள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நடந்து வரக்கூடிய நேரத்தில் இந்த இடத்துல ஒரு மரத்துடைய கொத்து நீட்டிக் கொண்டிருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரத்துல தலைப்படாமிக்க தலையை குனிச்சாங்க. இப்ப மரம் இல்ல, மரத்தை வெட்டி போட்டாச்சு, ஆனா மரம் இருக்கணும் எனக்கு தேவையில்லை. எனக்கு என்ன தேவை தெரியுமா, இந்த இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையை குனிச்சாங்களா, நானும் தலையை குனிச்சேன். இதுதான் உண்மையான ஹுப்புர் ரசூல், இதுதான் உண்மையான ஹுப்புர் ரசூல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வாழ்ந்து காட்டினாங்களோ அப்படி வாழுவது, ஒவ்வொரு சுன்னத்தையும் அணுவணுவாக பின்பற்றுவது. மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அடுத்த பக்கமும் இருக்குது. யாருக்கு சுன்னத்துடைய மஹப்பத் வரும் தெரியுமா, யாருக்கு யஹூதியத்துல வெறுப்பு வருமோ அவங்களுக்கு தான் சுன்னத்துல மஹப்பத் வரும். பலஸ்தீன்ல இவ்வளவு பெரிய அநியாயம் நடக்குது, யஹூதிகளுடைய அழிசாட்டிய நடக்குது, முஸ்லிம்களுடைய ரத்தத்தை உறிஞ்சி குடிச்சு கொண்டிருக்கிறாங்க. அந்த காவுடைய பூமிய, அந்த பலஸ்தீனுடைய பூமிய, நபிமார்கள் வாழ்ந்த பூமி, நபிமார்கள் வாழ்ந்துட்டு போன பூமி, பெரும் பெரும் அல்லாஹுடைய நேசர்கள் வாழ்ந்த பூமி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜ் போன பூமி, பைத்துல் மக்தஸ் இருக்கக்கூடிய பூமி. மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படிப்பட்ட அந்த பலஸ்தீனுடைய அந்த பூமியை ரஸ்ஸாவை அவர்கள் இரத்த கடலாக மனிதர்களை மனித நேயம் மீறி போய்
ஹியூமன் ரைட்ஸ் என்று சொல்லி சொல்லக்கூடிய எல்லாருக்கும் ஒரு அழகான முன்னுதாரணம். அந்த மனித உரிமை என்பது சொல்வதை மீறி போய் எதற்குமே இடமில்லாத அளவுக்கு அநியாயம் அழிச்சாட்டியம் செய்து இரத்த பூமியாக மாற்றி மனிதர்களை அப்படி பிணங்களாக ஜனாசாக்களாக எடுத்துறத்துக்கு சுமப்பதற்கு ஆள் இல்லாத மருத்துவமனைகளை அவர்கள் தகத்து அவர்கள் அதை நசுக்கி தகத்து மனித இரத்தத்தின் வெறிப்பிடித்த யகூதிகளுடைய நாசத்துக்காக குனூத்து நாசிலா ஓதப்படுகிறது. மக்கள் உள்ளம் உருகி ஆமீன் என்று சொல்லக்கூடியவர்கள் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும், எனது வாழ்க்கையிலே முஹம்மதியத் இருக்கிறதா யஹூதியத் இருக்கிறதா? அவனை போல கல்யாணம் எடுக்கிறேன், அவனை போல உடுப்புடுக்கிறேன், அவனுக்கு மாறி வாழ்க்கை திட்டம் செய்கிறேன், அவனை மாறி நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், சாப்பிட்டா அவனை மாறி, உடுத்தா அவனை மாறி, புள்ள குட்டி அவனை மாறி, ஸ்கூல் எல்லாம் அவனை மாறி, நாங்க போடுற பிள்ளைகள் ஸ்கூல் மிக்ஸ் ஸ்கூல் யாரு முஹம்மதியத்தா? ஆண்கள் பெண்கள் கலவரம் ஸ்கூல் யாரு முஹம்மதியத்தா? மியூசிக்கும் ஆடலும் பாடலும் என்ன முஹம்மதியத்தா? அவனுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு அவனுக்கு எதிராக சாபம் செய்வதை புத்திக்கு படுகிறதா? அவனுடைய வாழ்க்கையை வாழ்க்கைக்கு சொந்தமாக ஆக்கிவிட்டிருக்கிறோம். மேலானவர்களே, குர்ஆன் எங்களுக்கு குர்ஆனை திரட்டி ஓதி பார்த்தா, ஓதினா இல்ல படிச்சா, குர்ஆனை படிக்கணும், குர்ஆனை விளங்கணும். அஃலா யதத்தபரூனல் குர்ஆன், நீங்க குர்ஆனை சிந்திப்பதில்லையோ? குர்ஆன் இருக்குது ஓதுறதுக்கு மட்டும் இல்ல, ஓதுறதுக்கே கலந்துக்கு நாங்க குர்ஆன் ஓதக்கூடியவங்க எத்தனை பேர் இருப்பாங்க? குர்ஆன் இருக்கிறது சிந்திக்க வேண்டும், சிந்திக்கிறதில்லையா? அல்லாஹ் கேட்கிறான். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆன்ல ரெண்டு இடத்துல அல்லாஹ் கேட்டிருக்கிறான் இந்த கேள்வியை. மேலான சகோதரர்களே, அந்த குர்ஆன் யஹூதிகளை சூரத்துல் பக்ராவை பிறக்குங்க, சூரத்துல் பக்ராவை பிறக்குங்க, சூரத்துல் அந்த ஆரம்ப அந்த ஜுஸு அல் இஸ்லாமின் ஜுஸு சூரத்துல் ஃபாத்திஹா எடுங்க. முதலாவது சூரா சூரத்துல் ஃபாத்திஹா ஏழு ஆயத்து தான் இருக்குது. ஏழு ஆயத்தில் கடைசி ஆயத்துடைய இரண்டாவது பகுதி சிராபல் நவீன அந்த அலேஹில் வைரில் மக்தூபி அலேஹில் யஹூதிகளை எச்சரிக்கை செய்கின்றது. அல்லாஹுடைய சாபத்தை பெற்ற யஹூதிகள் ஒரு நாளைக்கு 17 ரக்காத்திலே 17 தடவைகள் ஓதக்கூடிய சூரத்துல் ஃபாத்திஹாவிலே தொடக்கம் சூரத்துல் பக்ராவை பிறத்துங்க. எத்தனை இடத்துல அல்லாஹ் யஹூதிகளை பத்தி சொல்றார்? மேலானவர்களே, சூரத்து ஆல் இம்ரான் எடுங்க. எத்தனை இடத்துல அல்லாஹ் யஹூதிகளை பத்தி சொல்றான்? நிறைய சொல்றான், நிறைய சொல்றான். மாயிதா எடுங்க. அல்லாஹ் எத்தனை இடத்துல யஹூதிகளை பத்தி சொல்றார்? யஹூதிகள் மேலானவர்களே, அப்படிப்பட்டவர்களுடைய வாழ்க்கை என்னோட வாழ்க்கையில வரவே படாது. அப்பதான் முஹம்மதியத் வரும், அப்பதான் சுன்னத்தான வாழ்க்கை வரும். மேலான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, எனவே அந்த அடிப்படையில நான் ஒரு உண்மை முஸ்லீமாக வாழணும். உண்மை முஸ்லீம் என்று சொல்றது யாரு? உண்மை முஸ்லீம் என்று சொல்றது அல்லாஹ்வின் சந்தோஷத்துக்காக வாழணும், அல்லாஹ்வின் கட்டளைகள் வாழ்க்கைக்கு இன்பமாக மாறணும். தொழுக நோன்பு ஜகாத் ஹஜ் மட்டும் இல்ல, அதுவும் வரணும். அஞ்சு நேர தொழுக, சும்மா ஜும்மாக்கு வந்தாச்சு, தூணை புடிச்சு தூங்கியாச்சு, கடைசி நேரத்துல அவ்வளவு நின்றாச்சு, கிடைச்ச மாதிரி தொழுவாச்சு, ஒரு சலாம் பள்ளிலாம் மத்த சலாத்து கேட்டுல ஓடியாச்சு. முஸ்லீமா? முஸ்லீமா? வாரத்துக்கு ஒரு முறை, வருஷத்துக்கு ஒரு முறை சும்மா வந்தாச்சு போனாச்சு, பள்ளியை வந்து பார்த்துட்டு போச்சாச்சு. மேலானவர்களே, ஜும்மால வந்து தூக்கிட்டு கழிச்சிட்டு என்ன முஸ்லீம் யாரு சொத்துதான் ஓதட்டும்? வாரத்துக்கு ஒரு முறை நேர காலத்துடன் ஜும்மாவுக்கு வர வேண்டும். மேலானவர்களே, அல்லாஹ்வினால் கடமையாக்கப்பட்ட ஜும்ஆவுடைய கடமையை மேலானவர்களே, ஊரு தானே, எங்கட ஊரு தானே, நினைச்ச வந்தா நினைச்ச மாதிரி போனோம்னு சொல்லி இல்ல. மேலானவர்களே, அதானுக்கு முன்னால் ஜும்ஆவுக்கு வர வேண்டும், கண் விழிச்சு உட்கார வேண்டும். மேலானவர்கள், ஏலாதவங்க, நோயாளிகள், வயசாளிகள், கஷ்டவாளிகள், கொஞ்சம் புட்டு ஒத்துல உட்கார்ந்தாங்க, சாஞ்சு உட்கார்ந்தாங்க, வேற விஷயம். கஷ்டவாளிகள் கொஞ்சம் சாஞ்சாங்க உட்கார்ந்தாங்க, வேற விஷயம். மற்றவங்க எல்லாம் சப்புக்கு வரணும், முன்னுக்கு வரணும், இடைவெளிகளை பூர்த்தி செய்யணும். இமாம் எதை சொல்ல போகின்றார்? கண் வலிச்சு அது யாரு கொத்துபா ஓதட்டும்? கொத்துபாவை நல்ல அழகாக குறப்பிடிக்கிற கூட்டம் தானே நாங்க இருக்கிறோம்.
ஒரு ஹசரத்து ஒன்ற சொன்னா அத பட்டாக்கி உலகத்துக்கு பேசி ஹசரத்துக்கு ஏதாவது ஒரு வேற பேரை சூட்டி அதை ஏதாவது ஒன்ற செஞ்சு அடுத்த பயன் அவரை மிந்தரே ஏலாம வைக்கிறது தான் எங்கட நிறைய பேருடைய தன்மையாக இருக்கிறது. சகோதரர்களே, நான் சொல்ல வந்த விஷயம் எங்கட தொழுக, எங்கட நோன்பு, எங்கட ஜக்காத், எங்கட ஹஜ்ஜி போக ஏனைய அல்லாஹுடைய கட்டளைகள் வணக்க வழிபாடுகள் வாழ்க்கையில வந்து நல்லவர்களாக வாழ்ந்து மௌத்தாகக்கூடிய நாள் இருக்கிறது. கஃபன் புடவையிலே சுத்தக்கூடிய நாள் இருக்கிறது. திருச்ச முகத்தோடு களிமாவோடு மனம் கமல திருச்சவர்களாக அல்லாவை சந்திப்பதற்காக நான் மட்டுமல்ல எனது மனைவி எனது குழந்தைகள் எல்லாம் அன்பான மனைவி செல்லமான குழந்தைகள் எல்லாமே அல்லாவை சந்திக்கக்கூடிய நாள் சிறப்பாக மாற வேண்டும். அதுக்கான ஏற்பாடுகளை வீட்டுக்குள்ள எங்கட வாழ்க்கையில எங்கட திட்டத்துல எல்லாத்திலேயே செஞ்சு அவர்கள் நாங்கள் எல்லாரும் ஒரு நாள் வரப்போகுது. அல்லாஹ் சொல்லுவானாம், குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் சொல்லுவானாம், உதுகுல் ஜன்னத அன்தும் வ அஸ்வாஜுகும் துஹ்தரூன், நீங்களும் உங்கள மனைவி மக்களும் இந்த சொர்க்கத்துக்குள்ள என்டர் ஆகுங்க. இந்த சொர்க்கத்துக்குள்ள போங்க. உங்களுக்கு தான் ஃபேமிலி ஃபேமிலியா கணவன் மனைவி புள்ள குட்டிகளோட சொர்க்கத்துக்குள்ள போங்க என்று அல்லாஹ் சொல்லுவானே. குடும்பம் குடும்பமா சொர்க்கம் போகக்கூடிய அந்த நல்லடியார்களாக மாறுவோமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ் தபாரக வ தஆலா பேசின கேட்ட விஷயங்களை வாழ்க்கையில கொண்டாடக்கூடிய நல்ல தௌஃபீக் அல்லாஹ் எங்கள் அனைவர்களுக்கும் ஆறுதலாக்கி அருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.